நரேன் ஹியர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வரையும் நம்ம சேனல்ல ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் மந்தா ஒரு அவேர்னஸ் சீரியஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எஸ்பெஷல் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு அண்ட் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எம்எஸ் வந்து பிரான்ஸ்ல பண்ணா என்ன பண்ணும், ஜெர்மனில பண்ணா என்ன பண்ணும், அப்புறம் எம்பிஏ வந்து ஐஏஎம்ல பண்ணா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎம் அலுமினி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ ரிலேட்டடா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொஃபசர் இமாக்லேட் மேம் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10+ இன்டர்வியூஸ் வந்து நம்ம பண்ணிருப்போம் நம்ம சேனல்ல, அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா மேம் இருக்காங்க. ஸோ ரம்யா மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து ஸ்ரீ ராயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில சிவில் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எக்ஸாக்டா யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் 12th படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு சிவில் எடுக்கலாமா மெக்கானிக்கல் எடுக்கலாமா அப்படின்னு பயங்கரமா கன்ஃபியூஷன்ல இருக்கும். உங்க அப்பா அம்மா தெரிஞ்சோ தெரியாமையோ யாரோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அவங்கள என்ன சொல்றாங்களோ அதை தான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. பட் உங்க இன்ட்ரெஸ்ட் வந்து யாருமே மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. எப்போ நாங்க வந்து 2013 படிக்கும் போது இந்த மாதிரி நிலைமை இருந்தது. ஈவன் தோ இப்போ நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான், ஆனா எனக்கு வந்து சிவில் ரொம்ப பிடிக்கும், சிவில் தான் ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி என்னோட தாட் இருந்தது. பட் வீட்டுல வந்து ஒத்துக்காதனால மெக்கானிக்கல் படிக்க இருந்தது. ஸோ இந்த வீடியோ எக்ஸாக்டா சிவில் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும், அதை எஸ்பெஷலி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு. ஆல்ரெடி சிவில் இருக்கக்கூடிய மேம் வச்சு இந்த இன்டர்வியூ பண்ணா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகும் அப்படின்ற ஒரு மோட்டோட தான் இந்த வீடியோ பண்றது. அதாவது சிவில் படிச்சா என்ன மாதிரி ஜாபுக்கு போகலாம், சிவில்ல வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் சிவிலுக்கும் நிறைய லிங்க்டு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவில் படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி சிவில் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோல பாக்க போறோம். ஸோ வெல்கம் ரம்யா மேம். வணக்கம், எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நானு சூப்பர் மேம். சோ இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு தான் மேம். சோ அதை பத்தி நம்ம சிவில் பத்தின ஒரு ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்துடலாம். பிஃபோர் தட் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, என் பேர் ரம்யா. என்னோட யூஜி வந்து அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்ண அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் பேட்ச்னு பெருமையா சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னோட பிஜி வந்து நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில எம்டெக் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 4.5 வருஷம் 4.5 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணேன். அப்புறம் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பில்டர்ல இருந்து ஒரு பெரிய டீடைலிங் என்எல்சி கம்பெனி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ சின்ன கம்பெனியில வந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ அது பெரிய கம்பெனில எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் யூனோ பீங் எ லேடி கரியர் சேஞ்ச் ஆகும், குழந்தைங்களை பாத்துக்கணும். ஸோ ஐ ஹவ் ஷிஃப்டட் மை கரியர் டு டீச்சிங். ஸோ அங்க எனக்கு 100% சாட்டிஸ்பாக்சன் இருந்தது. ஸோ பாஸ்ட் 10 இயர்ஸா நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன், பிளஸ் சிவில் டிபார்ட்மெண்ட் ஹெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் நான். சோ இதுதான் என்னோட இன்டர்வியூ. சூப்பர். சோ நீங்க ஏன் சிவில் ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணீங்க அண்ட் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க சிவில் படிக்கலாம் அப்படிங்கற மாதிரி? எங்க அப்பா வந்து பேசிக்கலா ஏர் ஃபோர்ஸ்ல வர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவரோட ஏர் கமாண்டிங் ஆபீசர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். சோ அதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எங்க அப்பாவுக்கு வந்து சிவில் இன்ஜினியரா ஆகணும், கவர்மெண்ட்ல போகணும் அப்படின்னு ஒரு மெயின் இன்டென்ஷன்ல தான். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்காது. சோ நான் பாஸ்ட் அவுட் வந்து 2005. ஸோ அந்த டைம்ல வந்து சிவில் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் செய்யறது. கண்டிப்பா அந்த டைம்ல இருந்தது. என் கூட படிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கவர்மெண்ட்ல தான் இருக்காங்க. என்னால ஏன் போக முடியலன்னா, டியூ டு ஃபைனல் இன்டர்வியூ அன்னைக்கு எனக்கு சில ஃபேமிலியில வந்து அப்பா உடம்பு சரியில்லாம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதுக்கு போக முடியல. ஸோ அதோட எனக்கு அதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நான் சிவில் எடுத்து பிரைவேட்டா வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஹாப்பியா தான் இருக்கேன். பேசிக்கலா வந்து சிவில் வந்து எப்படின்னா, இப்ப வந்து பசங்க வந்து என்ன சொல்றாங்க, சிவில் இன்ஜினியரிங் படிச்சா வேற இல்ல, ப்ராப்பரான சேலரி 5-digit சேலரி இல்ல, எங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 4-digit தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இதுவே ஒரு சிஎஸ்சி ஐடி படிக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பே ஸ்கேல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து தப்பு. நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் சிவில்ல நீங்க வந்து படிக்கிறீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு முக்காவாசி அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து அவங்க அப்பா சிவில் இன்ஜினியரா இருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கும் அப்படின்றதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தனியா ஒரு பிசினஸ் பண்ணணும், நான் யார்கிட்டயும் போய் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவில் எடுத்து கண்டிப்பா படிக்கணும். இப்ப வந்து என்னன்னா, இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் இருக்கு. இந்த லாக்டவுன் பீரியட்ல சிவில் பசங்க படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிவில் படிச்சுட்டு இஃப் யூ ஆர் வெல் ஸ்கில்ட் இன் சாஃப்ட்வேர் லைக் ஆட்டோகேட், ஸ்டாட் ப்ரோ, ரிவர், 3D Max, வீட்ல இருந்தே நீங்க வேலை செய்யலாம், பிளான் போட்டு கொடுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்க போய் சைட் விசிட் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு, இப்ப எல்லாரும் சிவில் இன்ஜினியர்ஸும் அப்படிதான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து டிசைன் போட்டோம்னா 3 rupees சார்ஜ் பண்றாங்க, பிளான் போட்டா 2 rupees சார்ஜ் பண்றாங்க. பிளான் இஸ் வெரி பேசிக்.
என்னதான் அவை நெட்ல வந்து 100% நம்மளுக்கு ரெடிமேட் பிளான்ஸ் அவைலபிளா இருந்தாலும் பட் அக்யூரேட்டா அந்த சைட்டுக்கு போகணும்னா ஒரு நல்ல சிவில் இன்ஜினியரா போட முடியும். சிவில்ல வந்து மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. முதல்ல வந்து நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இதுக்கு போகலாம், ஹையர் ஸ்டடிஸ் போகலாம், இல்ல நீங்க ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லா கரிக்குலம்க்குமே இது வரும். இது சிவிலுக்கு மட்டும் இல்லை, நீங்க எந்த பிரான்ச் எடுத்து படிச்சாலும். இப்ப நீங்க கவர்மெண்ட்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து PWD இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பெல் இருக்கு, சரியா? இதுல எல்லாம் வந்து அப்புறம் ரயில்வேஸ் தான் மேக்சிமம் சிவில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ CPWD இருக்கு, சென்ட்ரல்லையும் இருக்கு, ஸ்டேட் போர்ட்லயும் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க கிராக் பண்ணும் அப்படின்னா யூஜி முடிச்சுட்டு 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ட்ரன்ஸ்க்கு கோச்சிங் போயிட்டு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணி நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து இல்ல எனக்கு வந்து இன்னொரு ஹையர் ஸ்டடிஸ் போகணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கு ஃபாரின்ல எல்லாம் என்ன யூஸ் பண்றாங்க. இப்ப நெதர்லாண்ட்லாம் பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்லாம் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. சிவிலுக்கு வந்து ஃபேமஸே வந்து நெதர்லாண்டு தான் ப்ரோ. அவங்க வந்து அவங்களோட சி லெவலோட கீழே இருக்காங்க, நம்மளாம் சி லெவலோட 30 கிலோமீட்டர் மேல இருக்கும். ஸோ அவங்க ட்ரைனேஜே வந்து அதுக்கே வந்து அவங்க மோட்டர் வச்சுதான் ட்ரைனேஜ் மேல லிஃப்ட் பண்ணி பிளம்பிங் பண்ணி ஐ மீன் அதோட ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி சிவில் இன்ஜினியரிங்ல நம்பர் 1 இருக்கு. நிறைய அவங்களுக்கு நிறைய சுத்தி ஃபுல்லா சீயா இருக்கும், இது இல்லாம நிறைய ஃபிளட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வராங்கிறத நம்ம அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் தான் நம்ம பார்க்கலாம். பிளஸ் ரோட்வேஸ் நிறைய, இப்ப கனடா நிறைய கண்ட்ரி வந்து இப்ப ரோட்வேஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நீங்க ஃபாரின்ல போய் நான் வேலை செய்யணும், நல்ல ஒரு 6-digit சேலரி வேணும், நிறைய நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து GRE TOEFL எழுதி அங்க போய் PG டிப்ளமோ கோர்ஸோ இல்ல ஏதாவது ஒரு PG கோர்ஸோ பண்ணி நீங்க அங்க அதுக்கப்புறம் அங்க விசா வாங்கி அங்க நீங்க ஒர்க் பண்ணலாம். மூணாவது நீங்க ஆண்டர்பிரனரா ஆகலாம். ஆண்டர்பிரனரா ஆகிறதுக்கு ஒன்னும் பெருசா ஒன்னும் நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லை. நீங்க டிகிரி முடிக்கிறீங்களா, டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் 5 இயர்ஸ் நீங்க வந்து ஏதாவது ஒரு சைட்ல ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஷுட் அப்ளை ஃபார் த லைசன்ஸ். நீங்க தமிழ்நாடு வெப்சைட்ல போய் பார்க்கலாம், எல்லா லைசன்ஸ்க்கு ஃபார்ம் இருக்கும். நீங்க இயர்லி 5000 கட்டினா போதும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அது பேசிக் க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. அந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லைசன்ஸ்டு சர்வேயர் ஆயிடலாம், லைசன்ஸ்டு ஸ்ட்ரக்சர் கன்சல்டன்ட் ஆயிடலாம். இது எல்லாமே நீங்க ஆகலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் வேணும்னு இல்லை, நீங்க வீட்டு அட்ரஸும் வச்சுக்கலாம். இப்ப எல்லாம் MSME எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. நீங்க MSME வந்து உங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கம்பெனியில கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சர்வேயரா ஆறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டோட்டல் ஸ்டேஷன் வந்து 3.5 லட்சம் ரூபாய். நீங்க அதை காசு கொடுத்து கூட வாங்க தேவையில்லை. இப்ப நீங்க ஒரு 20 ஏக்கர் இடத்த வந்து நான் எனக்கு ஒருத்தர் வந்து எனக்கு இது சர்வே பண்ணி கொடுங்கப்பா 20 ஏக்கர் அப்படின்னு கேக்குறாங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்டேஷன் நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த 20 ஏக்கர் ஒரே நாள் ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் ஒர்க் தான். அந்த 3 ஹவர்ஸ் ஒர்க்கு நீங்க 5000 ரூபீஸ் கொடுத்து இந்த டோட்டல் ஸ்டேஷனை ஹையர் பண்ணி இந்த ஃபுல் 20 ஏக்கரை நீங்க மெஷர் பண்ணிட்டு அதோட டிராயிங் அவுட்புட் அதுலயே வந்துடும். போட்டுட்டு 3 ஹவர்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு நீங்க 40,000 கிட்ட சம்பாதிக்கலாம். இதுல எதுவுமே உங்களுக்கு கிடையாது. யூ ஹாவ் டு பி ஸ்கில். டோட்டல் ஸ்டேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அதை வந்து ஹையருக்கும் கொடுக்குறாங்க, வச்சிருக்காங்க 5000 ரூபீஸ். 5000 ரூபீஸ் நீங்க ஹையர் பண்ணி அந்த இதை எடுத்துட்டு ஆட்டோ கேர்ல டிராயிங் போட்டு கொடுத்துட்டீங்கனாலே நீங்க வந்து 40,000 ரூபீஸ் சம்பாதிக்கலாம். சோ இது மட்டும் இல்ல, இப்ப நிறைய எக்ஸிஸ்டிங் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து இப்ப நானா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஐ ஹாவ் அ கம்பெனி விச் இஸ் கால்ட் NGS பில்ட் ப்ரோ. எங்க மெயினா நானும் என் ஹஸ்பண்ட் தான் அந்த பார்ட்னர். அதுல வந்து அவர் வந்து கிளாஸ் ஃபுல்லா கிளேசிங் ஒர்க்ஸ் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கிளேசிங், ஆட்டோமேட்டிக் கிளாஸ் டோர்ஸ், பார்ட்டிஷன்ஸ், ஷவர் கியூபிகல்ஸ், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மீன்வைல் நாங்க என்ன பண்றோம், ஒரு ஒரு ஆர்கிடெக்டுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்டிங்க்கு வந்து அவங்க போய் ரீமாடிஃபை பண்றீங்க. இப்ப நிறைய பேர் வந்து எக்ஸிஸ்டிங் பில்டிங்க ரீமாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. வேற யாராவது போய் கூப்பிட்டோம்னா இட்ஸ் டூ டிஃபிகல்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் மெஷர்மெண்ட் எடுத்து அவங்க டிராயிங் போட்டு கொடுக்கணும். இது சிம்பிள் வேலை. இந்த இது வந்து ஒரு ஹாஃப் டே ஒர்க் இருக்கும். இது கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட நம்ம 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ற ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்க ஒரு ஹாஃப் டேலே எடுத்து முடிச்சிருவீங்க அந்த மெஷர்மெண்ட் எல்லாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளோஸ் வந்து டிபிக்கல்லாம் சேமா தான் இருக்கும். ஸோ அப்படி எடுத்து வரும்போது ஒரு ஹாஃப் டேல நீங்க இந்த டிராயிங் போட்டு முடிக்கும் போது 15,000 ரூபாய் சம்பாரிச்சிடலாம். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்க இப்போ ஒரு மாசத்துக்கு நீங்க ஆண்டர்பிரனரா இருக்கீங்க, 2 டிராயிங் ஒரு டோட்டல் ஸ்டேஷன் ஒரு டிராயிங் போட்டாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 55,000 ரூபாய் வந்துடுது. பட் இது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்கணும், கான்டாக்ட்ஸ் இருக்கணும். இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ஆண்டர்பிரனரா வரலாம். இது இல்லாம நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். டிசைன் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதுதான் என்னோட பேஷன், நான் அதுதான் பண்ணுவேன் அப்படின்னா டிசைன் பண்ணலாம். ஸ்டார்ட் ப்ரோ கட்டுட்டு அப் டு நீங்க 24 ஃப்ளோர்ஸ் 25 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் ஸ்டார்ட் ப்ரோல பண்ணலாம். இட்ஸ் ஃப்ரீலி அவைலபிள் சாஃப்ட்வேர், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அதுக்கான கோர்சஸும் இதுல இருக்கு. இல்ல நீங்க வெளியில படிக்கிறதா இருந்தா கூட படிச்சுக்கலாம். காலேஜ்ல பேசிக்ஸா சொல்லி கொடுப்போம், பட் மீதி வந்து நீங்க வெளியில படிச்சுட்டு ஸ்டார்ட் ப்ரோல பண்ணிட்டு அதுக்கும் நீங்க ஸ்ட்ரக்சர் கன்சல்டண்டா நீங்க போலாம். அதுக்குதான் அந்த எக்ஸாம்ஸ் லைசன்ஸ்டு சர்வேயருங்கிறது நம்ம வாங்குறது. இது மட்டும் இல்ல, நீங்க எம்டெக் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா, சாயில் பத்தி படிச்சீங்கன்னா, யூ கேன் செட் அ லேப். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து சாயில் டெஸ்ட் பண்ணாம பண்றதே கிடையாது. அதுக்கும் லைசன்ஸ் இருக்கு, அதையும் நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும். ஆனா எல்லாத்துக்குமே பேசிக்கா 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்க அதுக்கு வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து எனக்கு வந்து சம்பளம் பத்தல இதெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. ஒரு 5 இயர்ஸ் நீங்க வந்து கம்ஃபர்டபுளா சிவில்ல ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க யாருக்கிட்டயுமே ஒர்க் பண்ண தேவையே இல்லை. அந்த 5 இயர்ஸ் அந்த அளவுக்கு பொறுமையா யாரும் இருக்கிறது இல்ல. சோ இதுதான் ஒரு டிராபேக்கா இருக்கு இதுல, சரிங்களா? சோ அதனாலதான் வந்து இது எனக்கு கஷ்டம். பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இட்ஸ் டிஃபிகல்ட் டு கிராக், அதுவும் படிச்சு கிராக் பண்ண முடியறது இல்ல, அதனால எனக்கு அதுல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐ ஹவ் சீன் அ கேர்ள் ஃப்ரம் வேலூர், அவங்க அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லைக் ரொம்ப ரெப்யூட்டட் காலேஜ்ல படிச்சுட்டு வரல, ஒரு சாதாரண காலேஜ்ல படிச்சுட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொந்தக்காரங்க ஒரு 10 லேக்ஸ் கொடுத்து ஒரு வீடு கட்ட சொன்னாங்க. ஷி ஹேட் தட் கான்பிடன்ஸ், நான் என்னால கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அதுக்கு ஒரு 10 லேக்ஸ்ல 2 BHK வீடு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து இன்னொருத்தர் வந்தாங்க. எக்கனாமிக்கலா ஷி வாஸ் ஏபிள் டு டூ த எஸ்டிமேஷன் காஸ்டிங், நீங்க எஸ்டிமேஷன் போட்டு கொடுக்கலாம். இது கூட இல்லைன்னா பேங்க்ல வந்து நம்ம ஒரு லோன் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூவேட்டர் வேணும், அதுல வந்து நீங்க எக்ஸாம் எழுதி அதுவும் ஒரு சிவில் இன்ஜினியர் தான் பண்ண முடியும். ஒரு பில்டிங்கோட வேல்யூவேஷன் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இது கூட பண்ணலாம். அடுத்தது இன்னொரு வீடு கட்டினா, அப்புறம் வந்து இப்போ வந்து ரயில்வேல கான்ட்ராக்ட் எடுத்து ரயில்வே டிராக்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கான், மெயின்டெனன்ஸ் பாத்துட்டு இருக்கான். சோ அந்த கான்பிடன்ட் அவங்களுக்குள்ள இல்ல, நம்மளால கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த நாம வந்து கண்டிப்பா ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா வந்து கரெக்டா பண்ணுவோம் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லா வேலைக்குமே போகலாம். சோ இது வந்து கஷ்டமான வேலையே கிடையாது. நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போலாம், கவர்மெண்ட் ஒர்க் போகலாம், நீங்க ஆண்டர்பிரனரா போகலாம். ஆண்டர்பிரனரா போறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு. என்வாரன்மெண்டல் இன்ஜினியர்ஸ் ஆர் ஆல்சோ பேசிக்கலி தே ஆர் சிவில் இன்ஜினியர்ஸ். இந்த என்வாரன்மெண்ட்ல சீவேஜ் ட்ரீட்மெண்ட், இது இப்ப எல்லாமே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் அதில் மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும். இப்போ அதுல எல்லாமே இப்போ எல்லா டெக்னிக்கலும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் IoT டூலும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு பாத்ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா அதுல வந்து அதை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப, இப்போ ஆந்திரால ஒரு காமன் டாய்லெட்ல வந்து என்ன பண்ணாங்க, அது வந்து பார்த்தாலும் ஸ்மெல் அடிக்குது இல்லை, அதுக்கு என்ன பண்ணாங்க, IoT டூல் ஒரு சென்சார்ஸ் யூஸ் பண்ணி அமோனியா கண்டென்ட்டை டிடெக்ட் பண்ணி ஸோ அதை கிளீனிங் டீமுக்கு அலர்ட் போகும். ஸோ ஒரு என்வாரன்மெண்டல் இன்ஜினியர் ஒரு அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த யூரின் கண்டென்ட்ல வந்து அமோனியா இருக்கும் அப்படின்ட்டு யூரின்ல வந்து. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சனால அந்த சென்சர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த கிளீனிங் டீம் அந்த டெக்னாலஜியும் இதையும் கனெக்ட் பண்ணும். பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் டெக்னாலஜி கனெக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஸோ சாயில் டெஸ்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா IoT டூல் வச்சுதான் சாயில் மாய்ஸ்டர் கண்டென்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஸோ சாஃப்ட்வேரை படிச்சு ப்ராப்ளம் சிவில்ல நிறைய இருக்கு, அதுல நம்ம அப்ளை பண்ணணும். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கியூரிங் ஆப் மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம். கியூரிங் இப்ப நம்ம தண்ணி ஊத்தி ஊத்தி கியூரிங் தான் ஒரு பில்டிங்க்கு முக்கியமான விஷயம். அதுக்குள்ள வந்து நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் வந்து நாங்க IoT டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். நியூரல் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல சின்னதா இப்ப எனக்கு இதுதான் தேவை, இது இந்த ப்ராப்ளத்துக்கு நியூரல் நெட்ஒர்க்ஸ் தான் தேவை, எனக்கு வந்து IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் தேவைன்னா நீங்க அதை மட்டும் தனியா ஒரு 3 மாசம் கோர்ஸ் தான் நீங்க வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, படிச்சுட்டு இதுல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் எல்லாருமே இப்ப எல்லாம் சாஃப்ட்வேர் பக்கம் ஓடுறதுனால இப்ப எங்க கிட்ட நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்யூஷன் கொடுங்கன்னா நாங்க கேட்கறோம். ஸோ உங்க டெக்னாலஜிஸை இதுல யூஸ் பண்ணுங்கன்னா நாங்க சொல்றோம். ஸோ அதுக்கு பேசிக்ஸா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க ஆண்டர்பிரனரா ஆகணும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, அதெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இப்போ வந்து எல்லாருமே அதுதான் வந்து விரும்புறாங்க. யாரும் இன்னொருத்தங்கிட்ட போய் நம்ம டைமை நாமளே டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க மாசம் ஒரு 4 நாள் வேலை செஞ்சாலே உங்களுக்கு ஒரு 50,000 ரூபீஸ் வரும். அப்போ நீங்க ஃபுல் 1 இயருக்கு ஒரு 5 லேக்ஸ் கிட்ட நீங்க சம்பாதிச்சுங்க ஒரு 20 மாசம் அப்படி போனீங்கன்னா. ஸோ இது இது வந்து ஒரு ஈஸியான ப்ரொஃபஷன், ஸ்கில்டு பர்சனுக்கு வந்து இது ஓகேவா இருக்கும். அதுக்கு நாம எப்படி நம்மள என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுன்னு வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி சிவில்ல பயங்கரமா சொல்லிட்டீங்க. என்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்ததோ அது எல்லாமே இன்கார்பரேட் பண்ணி ஒரே ஆன்சரா கொடுத்துட்டீங்க. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MBA படிக்கணும் அப்படின்னா IIM படிச்சா ஒரு ஸ்டாண்டர்ட், UGPG ஹையர் ஸ்டடிஸ்னா IIT IIM படிச்சா ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி இருக்குன்றது பட்சத்துல
சிவிலுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிபிக்காக ஏதாவது காலேஜ் இருக்கா மேம்? இந்த காலேஜில் போனால் சிவில் வந்து நல்லா இருக்கும், அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் காலேஜஸ் வந்து மென்ஷன் பண்ண முடியுமா? முக்காவாசி எல்லா ஐடி யூஜில போனாலே முக்காவாசி அவங்களோட ஸ்டார்டிங் பேக்கேஜே 13 lakhs per annum அப்படி வந்துடும். அது ரொம்ப அது ஜேஇ எல்லாம் கிராக் பண்ணி நீங்க போகணும். நான் என்ன சொல்றேன், நீங்க வேலைக்கே போக வேண்டாம், நான் வந்து நீங்க வேலைக்கு போவே வேணாம்னு சொல்றேன். நீங்களே ஜாப் ஜென்ரேட் பண்ணுங்கிற நான் சரியா அந்த மைண்ட் செட்டை வந்து மாத்துங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப வந்து சாகர்மாலான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்னு கொண்டு வராங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, தே ஆர் கோயிங் டு என்ன பண்றது, கனெக்ட் ஆல் த ஹார்பர்ஸ் த்ரூ வாட்டர்வேஸ். சோ அப்ப நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை தேவைப்படும், ஐ மீன் அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்லயே நான் சொல்றேனே சரியா. நீங்க எங்க படிக்கிறீங்களோ அது முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறீங்க அதுதான் முக்கியம். சோ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி பாம்பே, அப்புறம் வந்து ஐஐடி மெட்ராஸ், அதுக்கப்புறம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சரிங்களா, அப்புறம் வந்து எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸ்லயுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாத்துலயுமே வந்து சிவில் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்டு லேப்ஸ் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி, அப்புறம் வந்து வெங்கடேஸ்வரா, அப்புறம் வந்து பிஎஸ்ஜி, எஸ்எஸ்என், இதெல்லாம் வந்து ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்டு லேப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இதுலயும் இங்கேயும் இருக்கு, உங்களுக்கு தேவையான பண்ற நீங்க யூஸ் பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான லேப்ஸ் இதுல இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் நீங்க ரிசர்ச்ல போனோம்னா இந்த மாதிரி இடத்துல கூட இருக்கு. சூப்பர் மேம். ஸோ இப்போ சிவில்ல வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு மேம் தோராயமா? வந்து இப்ப மெக்கானிக்கல்ல என்ன மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் படிப்பீங்க அப்படின்னா அது நான் சொல்லிடுவேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு இந்த இந்த சப்ஜெக்ட் எல்லாம் சிவில்ல இருக்குடா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னா மேலோட்டமா சொல்லணும்னா எந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு? இப்போ அவங்க வந்து மேக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், மேக்ஸ் பிசிக்ஸ் தான் மெயின் சரிங்களா. இப்போ வந்து அப்கோர்ஸ் ஃபோர்த் செமஸ்டர் வரைக்கும் மேக்ஸ் வரும், பட் லேட்டர் ஆன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் ப்ராப்ளமேட்டிக் ப்ராப்ளம் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ அதனால மேக்ஸ் பிசிக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். அதோட முக்கியமான ஒண்ணுன்னா ஒரு இமேஜினேஷன் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு பீம் இருக்கு, அதுல வந்து லோட் ஆக்ட் ஆகுது, லோட் ஆக்ட் ஆகும்போது இப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் போது அவங்க அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தாங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். மெக்கானிக்கல் சிவில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம சொல்ற ப்ராப்ளத்தை அவங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும், அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இதுல. ஸோ நம்ம வந்து அவங்க இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அதை இன்னும் அழகா புரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த புரிதல் இருந்தாலே அவங்க வந்து சிவில் வந்து படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் முதல்ல, ஃபோர்ஸிங் இருக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தே கேன் டெஃபினெட்லி பி அ குட் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தேன், அந்த 10 கொஸ்டினுக்கு ஃபுல்லா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. சோ ஃபைனலா ஒரு ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் மேம், இப்போ வரக்கூடிய அப்கமிங் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு சிவில் பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன ஃபைனலா கிறிஸ்பா சொல்லணும் அப்படின்னா? இப்போ வந்து நிறைய பேர் சிவில் எடுக்காததுனால நீங்க சிவில் வந்து நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க சரிங்களா. இப்போ வந்து சிவில் ஏன் எடுக்கல, நான் போய் வெயில நிக்கணும், எனக்கு ஒயிட் காலர் ஜாப் தான் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் வந்து பாத்திருக்கேன், என் கூட ஒர்க் பண்ண ஒரு கொல்லீக் என் கூட ஒரு 5 years சைட் இன்ஜினியரா இருந்தார், சைட்லயே தான் இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்ஸ் இந்தியான்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு ஸ்ரீநகர்ல, அங்க வந்து அவர் அப்ளை பண்ணாரு. இட்ஸ் அ ஃபுல்லி சாஃப்ட்வேர் கேட்ஸ் இந்தியாங்கிறது பேரே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ சாஃப்ட்வேர் கம்பெனி, சிவில் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி. அங்க வந்து அவர் எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா அவர் ஹி ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் அ செக்கர். 2 levels மேல அவர் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க டிராயிங் போடுறாங்க, ஏன்னா ரெயின்போர்ஸ்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கோட்ஸும் ஜெர்மன் கோட்ஸும் சேமா இருக்கும். ஸோ இங்க நம்ம அந்த டீடைலிங் போடும்போது அதை வந்து டீடைலிங்னா அந்த ரெயின்போர்ஸ்மெண்ட் கம்பி அடுக்கி வைக்கிறாங்கல்ல, அதை வந்து அதை பத்தி வந்து இவங்களுக்கு வந்து சரியான புரிதல் இருக்கும்ன்றதுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. சைட்ல போய் ஒர்க் பண்ணும் ஒரு 2 years நச்சு மினிமம் ஒர்க் பண்ணும், நான்லாம் 2 years ஒர்க் பண்ணிருக்கேன் சைட்ல, சைட்ல 2 years 3 years ஒர்க் பண்ணும், பொறுமையா இருக்கணும். முதல்ல வந்து எடுத்தோடனே பணக்கார ஆயிடணும் நினைக்கிறேன், எடுத்தோடனே மேனேஜர் ஆயிடணும்னு. இட் இஸ் நாட் த ஹையஸ்ட் சேலரி விச் இஸ் நாட் விச் இஸ் கோயிங் டு மேக் யூ ரிச், இட் இஸ் தி ஸ்பெண்டிங் ஹேபிட். ஸ்பெண்டிங் ஹேபிட் உங்களுக்கு ப்ராப்பரா இருந்ததுன்னா யூ வில் பி டெஃபினெட்லி யூ வில் பி ரிச். நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நீ ஒழுங்கா செலவு பண்ணனா இட்ஸ் நாட் கோயிங் டு பி தேர். ஸோ மைண்ட்ல இருந்து மக்களோட மைண்ட்ல இருந்து சம்பளம் தான் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னு இருந்தா முடியாது. 3 years அவங்க பொறுமையா இருக்கணும், சைட்ல ஒர்க் பண்ணணும், நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும், ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் கண்டிப்பா பிரைட்டா இருக்கும். அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும், என்னால இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியும், தனியா பண்ண முடியும், தனியா பண்ண முடியலையா அதுக்கான அசிஸ்ட் எல்லா இடத்துலயும் இப்ப கிடைக்குது, ஆனா அந்த நம்பிக்கை வேணும், நான் கண்டிப்பா முடிச்சிருவேன் அப்படின்னு இருந்தாலே
தே கேன் பி எ சக்சஸ்ஃபுல் சிவில் இன்ஜினியர்ஸ். அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் நிறைய பேர்கிட்ட லேக் ஆகிறதுனாலதான் அவங்க வேலையை தேடி போறாங்க, தானா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன வீடு எடுத்து பண்ணா கூட யூ கேன் ஒர்க் வித் 10% மார்ஜின். இப்போ நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சு ஒரு வீடு கட்டுறீங்கன்னா யூ கேன் ஒர்க், செலவெல்லாம் போக மினிமம் 1 லேக் உங்களுக்கு நிற்கும். வித் 10% மார்ஜின் யூ கேன் ஒர்க். இல்ல நான் வந்து எடுத்தோடனே இது பண்ணோம், நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணும், நிறைய பண்ணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்ன இருக்கு எதுன்னு பண்ணும்போது நீ கண்டிப்பா யூ வில் பி எ சக்சஸ்ஃபுல் சிவில் இன்ஜினியர். சூப்பர் மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில்ல வந்து ஜாப் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க பேசினாலுமே சிவில்ல இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நானுமே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட இருந்து இப்ப நான் கத்துக்கிட்டேன் பர்சனலா. சோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். சப்ஜெக்ட் பத்தி நீங்க பேசிருக்கீங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேசிருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம், ஒரு ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் வைக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் சைட் இன்ஜினியரா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் எந்த மனப்பக்கத்துல உள்ளவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவில் இன்ஜினியர் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதும் ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ அரவிந்த், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சிவில் வந்து டோட்டலா இதாயிட்டு இருக்கு. பட் இன்னொரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி எங்க கிட்ட இருந்தே படிச்சுட்டு போன சிவில் பர்சனுக்கு எல்லாம் வந்து ஜாப், அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப நான் அவங்களை வந்து ஆயத்தமா இருக்க சொல்றேன், லைக் நோ யூ பி ப்ரிப்பேர்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருங்க, ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க, யுவர் சேலரி இஸ் கோயிங் டு கோ டு சம் அதர் லெவல். ஏன்னா இப்போ வந்து யாருமே சிவில் எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க. அகைன் இட் வில் கிரியேட் அ டிமாண்ட். இது எப்பவுமே அப்படித்தான், ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். ஸோ டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது உடனே எல்லாரும் நிறைய சிவில் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நான் சிவில் படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கில்டு குவாலிட்டி அப்புறம் நான் என்னால முடியும் அந்த கான்பிடன்ஸ் இருக்கிறவங்க படிச்சா கண்டிப்பா தே கேன் பி அ குட் ஆண்டர்பிரனர், தே கேன் ஒர்க் எனிவேர் அண்ட் தே கேன் எக்ஸல் இன் எவ்ரிதிங். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம். யாராவது ஒருத்தவங்க சிவில் இன்ஜினியர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உலகத்தில் பயங்கரமாக சந்தோஷப்படுற முதல் ஆளாக நான் தான் இருப்பேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அவேர்னஸ் நீங்கள் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஹோப்போட கூடிய சீக்கிரத்தில் வேறு ஒரு ஸ்பீக்கரோட அவங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்க அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதோடய உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரவிந்தன். பாய், டேக் கேர், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அரவிந்த் மெக்கானிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. One minute, மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. டாடா.